உங்களை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போன பொண்ணு, அவளோட அப்பா அம்மா கூட வாழ்ந்தவங்க எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. ஆனா நீங்க ட்ரீட்மெண்ட்க்கு பே பண்றேன்னு சொல்றீங்க. யூ ஆர் எ குட் மேன் விக்ரம். மேம், நான் ஒண்ணும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. என் வைஃபோட பழகி கொஞ்சம் கொஞ்சம் அவளோட ஹேபிட் எனக்கு ஒட்டிக்குச்சு. நான் மனசு மாறதுக்குள்ள என்னோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. விக்ரம், இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணனும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, மறுநாள் நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்ல. இதை எதுக்கு சொல்றேன்னா, நாங்க என்னதான் நல்ல ஃபுட் கொடுத்தாலும் அவங்க சாப்பிடணும்ல, கூட உட்காந்து பேசணும்னு தோணுச்சுன்னா பேசணும்ல. நீங்க சொன்ன ஹாஸ்பிட்டாலிட்டிய உங்க வீட்டுலதான் இன்னும் பெட்டரா கொடுக்க முடியும். மேம், இங்க பாருங்க, என் லைஃப் இப்பதான் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. ஐ அம் வெரி சாரி. விக்ரம், நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு தெரியல. உங்க வைஃப் கிட்ட நான் பேசி பார்க்கவா? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அவங்க ரொம்ப நல்ல டைப் மாதிரி தான் இருக்கு. டாக்டர்னு வேற சொல்றீங்க, மெடிக்கலி நான் எக்ஸ்பிளைன் பண்ணா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இங்க பாருங்க மேம், அவங்க என்னதான் டாக்டரா இருந்தாலும் அவங்க என் வைஃப். இத்தனை நாள் அவங்களுக்கு தெரியாம நான் இங்க வந்து மிருணாலியை பார்த்திருக்கேன். தன்வியை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சாலே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு பட பட நடிச்சிட்டு இருக்கு. இதுல அவளை எங்க வீட்டு கூட்டிட்டு போக சொல்றீங்களா? விக்ரம், உங்களை முதல் தடவை மீட் பண்ணி மிருவோட கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே உங்க வைஃப் கிட்ட சொல்லிடுங்கன்னு நான் சொன்னேன், நீங்க தான் கேக்கல. மேம், நான் அப்படி சொல்லிருந்தா தேவையில்லாம காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிருக்கும். அப்படி எல்லாம் நடந்திருக்காது விக்ரம், ட்ரஸ்ட் மீ. எத்தனை கப்பிள்ஸ்க்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருப்பேன். ஒரு ஹஸ்பண்ட் தப்பு பண்றதை விட அந்த தப்ப மறைச்சு நம்மள இவ்வளவு நாள் முட்டாள் ஆக்கியிருக்காங்கன்றதுதான் இன்னும் கோவப்படுத்தும். அதே தப்ப ஓபனா சொல்லி மனசார மன்னிப்பு கேட்டு இருந்தா ஒரு சண்டையோட முடிஞ்சு போயிருக்கும். நீங்க தப்பே பண்ணாலும் விக்ரம், மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறீங்க. இத உங்க வைஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்றது பெட்டர். நீங்களும் உங்க வைஃபும் வாங்க, நானே எக்ஸ்பிளைன் பண்றேன் நடந்த எல்லாத்தையுமே. நான் சொல்றேன், வேண்டாமா, ஒருவேளை அவ தப்பா எடுத்துக்கிட்டா எங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும். நீங்க சொல்லுங்க, சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ள இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்க வைஃப் கிட்ட பேசிட்டு கால் பண்ணுங்க விக்ரம், நான் வெயிட் பண்றேன்.